வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்ன மாதிரி கால் வருது, அதே மாதிரி ஆப்ஷன் சார்ட்லையும் என்ன மாதிரி கால் வருதுன்றத லைவாகவே வந்து ஷோ பண்ணுறோம். இன்றைக்கி டே ஒரு டியூஸ்டே, மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல இன்றைக்கி பை கால், நேற்று ஆக்சுவலி செல் கால், இன்றைக்கி பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. எவ்ரிடே நம்ம வந்து இந்த சார்ட்டில் அந்த நேரத்தில் என்ன மாதிரி கால் கிடைக்குது, கிடைக்கிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத தான் நம்ம ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்லேயே நமக்கு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே பாருங்கள், நமக்கு செல் கால், இன்றைக்கி கேப் அப், அப்படியே அப்பர் சைடில் பிரேக் அவுட், அதனால் பை காலாக சேஞ்ச் ஆகுது. மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாற ஒவ்வொரு தடவையும் கேண்டில்ஸ்டிக் கலர் சேஞ்ச் ஆகும். பைட்டர்னா க்ரீன் கலர், செல்டர்னா ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே ஓப்பன் ஆகும். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு நமக்கு கால்ஸ் வந்து லைவாகவே வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த காலை பார்த்து ஜஸ்ட் ட்ரேட் பண்ணுற மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்போசிட் கால்ஸ் தான் வரும். நேற்று க்ளோசிங் அப்போ ஒரு செல் கால் வந்தபடி க்ளோஸ் ஆச்சு, இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கேப் அப் ஓப்பனிங், அதனால் அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு, அதனால் நமக்கு பை காலாக சேஞ்ச் அவுட் ஆயிருக்கு. பை கால் அப்படின்றனால க்ரீன் கலர் கேண்டலில் இப்போ ட்ரேடிங் போது, ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டல் கலர் சேமாக இருக்கும். யார் வேணாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் இப்போ பார்த்தா கூட ஓகே, ட்ரெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது, நம்ம பேங்க் நிஃப்டியாக ஃபியூச்சராக இருந்தால் பை பண்ணலாம், இதில் வர என்ட்ரி பாயிண்ட்டில் ஆப்ஷனாக இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 38.786.10 இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். இதில் வந்து டார்கெட் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 97, டார்கெட் 2 அப்படியே டபுளாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து கீழே ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் ஸ்டாப் லாஸ் குரிய லைன். ஸோ எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கேற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் லைவாகவே ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அந்த காலை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். கால் ஜென்ரேட் ஆன 5 மினிட்ஸில் நமக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆனது. 6th கேண்டில் நமக்கு டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கரெக்டாக பாருங்கள், நமக்கு 38,874 அதாவது ஒரு 98 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு வெறும் 6 நிமிஷத்தில். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 38,700 கால் ஆப்ஷன், அர்த்த மணி ஆப்ஷன் பார்க்குறோம். ஒரு அர்த்த மணி ஆப்ஷன், அதாவது 38,700 தான் நமக்கு பை கால் வந்துச்சு. ஸோ ஒரு அர்த்த மணி 38,700 எடுக்கிறோம். அதில் நமக்கு வந்த கால் ஆப்ஷன் பாருங்கள், 207 நமக்கு பை கால் வந்திருக்கு. வந்தது இப்போ 257 மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் எவ்ரிடே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் கேண்டில் கலரை மாற்றி கால் வந்து லைவாகவே ஜென்ரேட் ஆகிட்டு வரும். உங்களுடைய வேலை ஜஸ்ட் அதை பார்த்து ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த டூல் என்ன பண்ணுன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இதே மாதிரியே ட்ரெண்டு மாறும்போது கேண்டில் கலரை மாற்றி, என்ட்ரி பாயிண்ட், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து உங்களுக்கு லைவாகவே வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸையும் பண்ணிக்க முடியும். டக்குன்னு ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணுன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.